நாடளாவிய ரீதியில் அமுலில் இருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மேலும் ஒரு வாரம் நீடிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வேலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி குறித்த ஊரடங்கு செப்டம்பர் 13 நாள் அதிகாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்ற தேசிய COVID-19 தடுப்பு செயலணி கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வேலே குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் தற்போதைய COVID-19 கொரோனா அதிகரிப்பை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்துவதே ஒரே தீர்வு என பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எனவே இந்த காலகட்டத்தில் அனைவரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறும் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வேலே கேட்டுக் கொண்டார். முன்பதாக கடந்த 20 முதல் 30 வரை அமுலாகும் வகையில் அமுல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பின்னர் தளர்த்தப்படாமல் எதிர்வரும் 6 வரை நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் COVID-19 கொரோனா தடுப்பு செயலணி கூடிய வேளையில் எதிர்வரும் 13 நாள் அதிகாலை 4 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மேலும் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.